இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான், அதுவும் சண்டே ஃபிஷ் மார்க்கெட். மற்ற நாளில் விட சண்டேஸில் நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோன்னா அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக பாக்கெட் ஃபிஷ் தான். இங்கே நிறைய வெளியில் பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய கடைகளாக இருந்தால் கூட அந்த கடையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து பாக்கெட் ஃபிஷ் தான் வெளியில் எடுத்து போட்டு வைக்கிறாங்க. அதை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தால் டிவிக்கு, டிவி ரிமோட்டுக்கு, மொபைலுக்கு இதுக்கெல்லாம் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. கண்டினியூஸாக குழந்தைங்க மொபைலையே பார்த்துட்ருக்கோம், இல்லை டிவியே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இடத்துக்கு குழந்தைங்க இல்லைங்க பெரியவங்களாக கூட சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும், நல்ல டைம் பாஸ் ஆகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன இதில் ஒரு கஷ்டம்னா இது கொஞ்சம் தூரம் நடக்கணும், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரலும் நடக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம அதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலர் ஃபிஷ்ஷஸை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டயர் தெரியாது. நமக்கு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான், நம்ம எதுவும் காசுலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காசு கொடுத்து நம்ம மீனை வாங்கிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஸோ வாங்க இதை பற்றின வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். இதுக்கு வந்துட்டு கடை பேரெலாம் கிடையாது, சும்மா ரோடுங்கள்லேயே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் போட்டு கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. சண்டேனாலே நான் ஏற்கனவே சொன்னல கவர் ஃபிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கப்பீஸு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபிஷ் இருக்கும். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸு. இதெல்லாம் பிளாட்டிஸு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. இதில் எப்படியும் ஒரு 15 ஃபிஷ்ஷாவது இருக்கும், 15 ஃபிஷ்ஷஸாவது இருக்கும் இதுக்குள்ளே. அடுத்து இதெல்லாம் கப்பீஸு, இது 150 ருபீஸு. நம்ம ஏற்கனவே பார்த்து சின்ன சைஸு, இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் மொபைலு இல்லை கேம்ஸு, பப்ஜி, வீடியோ கேமு இது மாதிரி அவங்க மொபைலில் பார்த்துக்கிட்டு கண்ணை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க கண்களுக்கும் ரொம்ப நல்லது, அவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதில் இருக்க ஃபிஷ் நேம்லாம் எனக்கு தெரியாது, என்னை விட என்னோடய பையனுக்கு தான் ரொம்ப தெரியும். நானே அவங்ககிட்ட கேட்டு தான் இதெல்லாம் என்ன ஃபிஷ்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷு, பார்த்தாலே தெரியும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதெல்லாம் 100 ருபீஸு, மினிமம் ஒரு 10 ஃபிஷ்ஷாவது இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஃபிஷ்ஷுன்னா ஒரு ஃபிஷ்ஷு 10 ருபீஸ் அளவுக்கு வச்சு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு குட்டி ஜாப்பனீஸ் கோய் கேப்பு, 6 ஃபிஷ்ஷஸ் இருக்குது இதில், 120 ருபீஸ் இது. இந்த பேக்கெட்டில் 4 ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இது 120 ருபீஸு. லைட்டு பேல் க்ரீனில் பிளாக் கலர் டாட்ஸு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லைங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை, இதெல்லாம் கோல்டு ஃபிஷ்ஷஸ்ஸு. கோல்டு ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஒரு கவரில் 4 ஃபிஷ் இருக்குது. இது வந்துட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, 240 ருபீஸு, ஒரு கவரில் 4 ஃபிஷ் இருக்குது. தரைங்கள்லேயும் கவருங்களில் ஃபிஷ்ஷை போட்டு கட்டி இது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதாவது புழுங்கெல்லாம் இது மாதிரி கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. அப்புறம் செடிங்களும் கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபாலேருந்து இருக்குது. கவர் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, அது 30 ரூபா. செடி ஒரே ஒரு செடி மட்டும் அது 40 ரூபா. இது வந்துட்டு ஜாப்பனீஸ் கோய் கேப்பு, இது கவரில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரிய சைஸு, விலை கேட்டதுக்கு இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இருக்கிற பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இது வேறு கடை, இது இதுலேயும் கப்பீஸு 60 ருபீஸ் போட்டிருக்காங்க, 80 ருபீஸ் இதெல்லாம் இந்த கப்பீஸ்லாம்.
ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் அந்த பாக்கெட் ஃபிஷ்ஷு ரேட்டு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபிஷ்ஷு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கம்மியாக போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விலைங்க கம்மியாக பிடிச்சிருக்காங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷஸோட விலையும் 100 ருபீஸ் கீழே தான் இருக்குது. 40, 60, 80 அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கோல்டு ஃபிஷ்ஷு, ரெண்டு பேரை தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா நியாங்கோரா. ரெட் கலரில் சில்வர் கலர் டாட்ஸ் போட்டிருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்துட்டு பாக்கு. சண்டேஸில் தாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு வரும்னு சொன்னாங்க இவங்க. 10 மணிக்கு தான் இங்கே கடையை திறக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேக்கெட்லலாம் ஒன்று ஒன்றா போடுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 11 மணிக்கு மேலே போனால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. கூட்டம் கூட பார்த்திங்கன்னா இப்போ 11 o'clockலேருந்து ஒரு 1 o'clockக்குள்ளே நல்ல கூட்டமாக இருக்குது கடை, எல்லா கடையுமே. இந்த கடையில் பார்த்திங்கன்னா 2 different ஃபிஷ் நேம் உள்ள ஃபிஷ் பார்த்தோம். மற்றதெல்லாம் நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பீஸ், அதெல்லாம் தான் இந்த கடையில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி கோல்டு ஃபிஷ்ஷு, இது வந்துட்டு மோஸு, இது கோய் கேப், இது குட்டி கோய் கேப். இதெல்லாம் கோல்டு ஃபிஷ்ஷு பக்கத்தில். அப்புறம் நாங்கள் வேறு கடைக்கு வந்துட்டோம். இது பெரிய கடை தான், இருந்தாலும் கூட சண்டேன்றதுனால இந்த மாதிரி பாக்கெட் ஃபிஷ்ஷை வெளியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த கடையில் இது மாதிரி பெட்ஸும் இருந்துச்சு. இது வந்துட்டு 1 கோழி 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கும் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, அதாவது புழு, செடி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த செடி வந்துட்டு 40 ரூபா. இது இந்த கவர்லேயும் வந்துட்டு அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு குட்டி குட்டி கப்பீஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா கோழி, புறா, முயல் இதெல்லாம் கூட வளர்க்குறாங்க. இந்த புறா பேர் வந்துட்டு ஓமர் புறா. இது இந்த வெள்ளை புறா வந்துட்டு அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக அவங்களே வளர்க்குறாங்க. இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ்ஸு, பேர் வந்துட்டு 500 ருபீஸ். இது இது முயல், இது குட்டி குட்டி முயல். இது இந்த கோழி குஞ்சோட விலை பார்த்திங்கன்னா 10 ருபீஸு. அந்த பையன் வந்துட்டு இதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சிட்ருக்கான். இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸு, இது வந்து பேர் வந்துட்டு 400 ருபீஸு. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா திருநெல்வேலியிலேருந்து வருதான். ஏன்னா லோக்கலில் உள்ள லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு விலை ஜாஸ்தியாக, ஸோ அதனால் திருநெல்வேலியிலேருந்து வர வச்சு இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இந்த லவ் பேர்ட்ஸை சேல் பண்ணுறாங்க இவங்க. இப்போது ஃபிஷ்ஷஸோட ரேட் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபிஷ்ஷு, இது வெளியில் 100 ரூபான்னு விற்கிறாங்களா, இவங்க 50 ரூபான்னு இவங்க கடையில் விற்கிறாங்களா? இதை 100 ரூபா ஃபிஷ்ஷு நீங்கள் 50 ரூபான்னு போட்டிருக்கீங்களா? ஓகேப்பா. இது ஷார்க் ஃபிஷ்ஷு, இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது இந்த கடையில் எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்தாச்சு. நீ அடுத்த கடைக்கு போகலாம். அந்த கடையில் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு அடுத்த கடை. இந்த கடையில் எல்லாமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான், ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் கிடையாது. இதில் கோல்டு ஃபிஷ்ஷு அதுவும் இல்லாமல் வெரைட்டிஸ் இந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜீப்ரா இருக்குது, கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஜாப்பனீஸ் கோய் கேப் இருக்குது. இவ்வளோ தான் இந்த கடையில் இருக்குது. வேறு கடை பார்க்கலாம். இப்போது நாங்கள் ரோட்டில் இருந்து பார்த்தோம், நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இருக்குது. இந்த ஃபிஷ் பேர் என்னது, இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக இண்டிவிஜுவலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது அடுத்த கடை, பாக்கெட் ஃபிஷ் கடை தான் இதுவும். இதுவும் வந்துட்டு சின்ன கடை தான். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுலேயும் அவ்வளோ வெரைட்டிஸ்லாம் இல்லை. ஜீப்ரா ஃபிஷ், அதே கோய் கேப்பு,
கோல்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் தான் இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி செடிங்க போட்டு இருக்கு அந்த பேக்கெட் ஃபிஷ்ஷில், இப்போ தான் இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கவருக்குள்ளே இந்த மாதிரி செடிங்கள்லாம் இருக்காது, இப்போ தான் போட்டு விற்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கடையில் டேங்க் கிளீனரும் இருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. இது வந்துட்டு அடுத்த கடை. இதில் வந்துட்டு மினிமம் 40 ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்குது இதோடய ப்ரைஸு. இந்த பேக்கெட் ஃபிஷ் ப்ரைஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கவர்லேயே எழுதியிருக்காங்க அந்த ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் கேப்பு, மூஸு, அப்புறமேட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருந்துச்சு இந்த கடைகளில் கூட. ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது, இதெல்லாம் ஜீப்ரா ஃபிஷ்ஷு தான். இந்த கடையில் பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ்ஷு இல்லை 4 ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதோடய கண்டென்ட்டு, அதனால தான் விலையும் கம்மியாக இருக்குது. இது வந்துட்டு வேறு கடை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கடையே வச்சுருந்தா கூட மற்ற நாளெல்லாம் ஃபிஷ் வந்துட்டு உள்ளே தான் இருக்கும், சண்டேஸில் மட்டும் இந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஃபிஷ்ஷஸை வெளியில் எடுத்து வச்சிடுறாங்க. அந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஈல் ஃபிஷ்ஷை வந்துட்டு கையிலேயே எடுத்து எடுத்து போடுறாரு பாருங்கள். கடைசியாக நாங்கள் இந்த ஒரு ஃபிஷ் பேக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு, பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு வெளியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கும் நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சு. வீட்டில் இருந்தாங்கன்னா இதே நேரத்துக்கு 2-3 வாட்டி ரிமோட்டுக்கு சண்டை போட்டிருப்பாங்க டிவி பார்க்குறதுக்கு. நாங்கள் இன்றைக்கி வெளியே வந்ததுனால குழந்தைங்களுக்கு டிவி ரிமோட்டுக்கும் மொபைலுக்கும் சண்டை இல்லாத இன்னும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.